தலைச்சிறந்த முன்னாள் விளையாட்டு வீரர்கள் எட்நூற்று இருபது பேருக்கு மாதம் இருபதாயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள அவர் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஒய்வூதிய கீழ் இந்த ஓய்வூதியம் வழங்கப்பட இருப்பதாக தெரிவித்தார் விளையாட்டு வீரர்களுக்கான ஓய்வூதியம் சில ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உயர்த்தப்பட்டதாக கூறியுள்ள அவர் ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஓய்வூதியத்தை விட இப்போது இரண்டு மடங்கு வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் திட்டங்களை செயல்படுத்தவும் விளையாட்டுகளை மேம்படுத்தவும் தேசிய செயல்திறன் மையங்கள் உட்பட மொத்தம் நூற்றி எண்பத்தி ஒன்பது மையங்களில் பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் கேலோ இந்தியா திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்கள் மூலம் விளையாட்டு உள்கட்டமைப்பை வலுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் நாடு முழுவதும் முன்னூறு விளையாட்டு உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார்